நீங்க ஆக்சுவலா வந்து எல்லாரும் பேசும்போது ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க அவரை பத்தி. நான் வந்து அவர் கூட ஒரு நான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டர், நான் வந்து அவர் கூட நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அவர் எவ்வளவு டெடிக்கேட்டடா இந்த ரோலை எடுத்து பண்ணாரு அப்படிங்கறத வந்து நான் கண்ணால பார்த்த ஒரு ஒரு சின்ன இன்சிடென்ட்டை நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சீன் வந்து அன்னைக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, லைக் வந்து முரளிதரன் சார் வந்து பிரேக் அவுட் ஆகுற மாதிரியான ஒரு சீன். அது வந்து என்ன அப்படின்னு நீங்க படத்துல பாப்பீங்க. ஈவந்தோ வந்து அவர் வேற ஒரு ஸ்டேட்லேருந்து வந்து நம்ம படத்தில் நடிக்கிறாரு, அவருக்கு வந்து கொஞ்சம் லாங்குவேஜ் பிரச்சனைகள் இருக்குது. அவர் வந்து பை பார்ன் அண்ட் பாட்டப்பே வந்து ஒரு ஒரு ஹிந்தி பேசி வளர்ந்த ஒரு பையன் தான். பட் இருந்தாலும் தமிழில் இதில் பேசணும், அவரோட இமோஷனை கரெக்டாக புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் பண்ண எடுத்த எஃபர்ட் பண்ண ஹோம்ஒர்க் எல்லாம் அன்பிலீவபிள். அதில் ரொம்ப முக்கியமாக வந்து ஆக்சுவலாக நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி லாங்குவேஜ் புரியலனாலும் ஹவு குடு ஏபிள் டு இமோட் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது, இமோஷன் ஒன்று தானே, தேர் இஸ் நத்திங் கால் ஐ மீன் லாங்குவேஜ் பற்றிலாம் பிரச்சனை இல்லை, இமோஷன் இமோஷன் தானே, ஸோ ஐ கேன் எக்ஸ்பிரஸ் இட் மை வித் இன் மை பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். இட் ஹஸ் பின் அ கிரேட் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ மாதுர், அண்ட் வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. ஸோ நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு இந்த அன்பும் ஆதரவும் கொடுக்கறதுக்கு. ஸோ ஐ வுட் லைக் டு வெல்கம் அவர் ஹீரோ அவர் முரளி மாதுர் மிட்டால் டு ஸ்பீக் ஆன் ஸ்டேஜ். கோலிவுட் தொடங்கி ஹாலிவுட் வரைக்கும் உடனுக்குடனான அனைத்து சினிமா செய்திகளையும் தெரிந்து கொள்ள சினிமாலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் Facebook, Twitter, Instagramல் cinemaalai.com ஃபாலோ பண்ணுங்க.